வந்தே பாரத் இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றது ஒரு பக்கம் நல்லதுதான், ஆனால் இருக்கிற ட்ரெயினை நல்லதா பண்ணி தரணும் கம்ஃபர்டபிளா. தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து கும்பகோணம் ரயில் நிலையம் வழியாக சென்னை, ராமேஸ்வரம், நாகர்கோவில், பெங்களூர், ஹூப்ளி, திருப்பதி, கேரளா உள்ளிட்ட இந்தியாவின் பல பகுதிகளுக்கு உழவன், சோழன், அந்தியோதயா, அகமதாபாத் உள்ளிட்ட பல விரைவு ரயில்கள் கும்பகோணம் வழியாக சென்று வருகிறது. தஞ்சை போலவே கும்பகோணம் ரயில் நிலையத்திலும் அதிக அளவிலான பயணிகள் ரயில் சேவையை பயன்படுத்துவது உண்டு. இந்த நிலையில் கும்பகோணம் ரயில் நிலையத்தின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளதாலும் அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் பயணிகள் வேதனையடைந்து வருகின்றனர். குறிப்பாக மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் அதன் வழியாக மழைநீர் அதிக அளவில் நேரடியாக நடைமேடையில் விழுகிறது. அதேபோல் பயணிகள் தங்கும் அறையிலும் உழவன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ஒரு சில ரயில்களிலும் முறையான கழிப்பறை வசதி கூட இல்லை. மேலும் வடிகால்களில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தின் மற்றொரு முக்கிய ரயில் நிலையத்தில் ஏற்பட்டு வரும் இது போன்ற அடுக்கடுக்கான பிரச்சனைகளால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை உழவன் எக்ஸ்பிரஸ்ல போறோம், கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப வெரி பேட் மெயின்டெனன்ஸ், வெஸ்டர்ன் டாய்லெட்டே இல்ல, இருந்தாலும் ஒண்ணுமே ஒர்க் பண்ணல, வாட்டர் பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். வந்தே பாரத் இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றது ஒரு பக்கம் நல்லதுதான், ஆனா இருக்கிற ட்ரெயினை நல்லதா பண்ணி தரணும் கம்ஃபர்டபிளா. கும்பகோணம் ஸ்டேஷன்லயும் அப்படிதான் மழை நல்ல ஹெவி டவுன் போர் இருந்தது, ஆனா இதெல்லாம் ரூஃப் எல்லாம் அப்படியே ஒழுகிறது, எல்லாரும் பொட்டி தூக்கிட்டு இந்த ட்ரெயின் வந்து 2 மினிட்ஸா அந்த இதுல நிக்கிறதுன்னு எல்லாம் அர்ஜென்டா ஏறும்போது அவ்வளவு பேரு ஃபுல்லா நனைஞ்சாச்சு, பொட்டியெல்லாம் நனைஞ்சு சில பேருக்கு வழுக்குது, அந்த தரையும் ரொம்ப ஸ்லிப்பரியா போட்டிருக்கு, ஃப்ரிக்ஷன் டைல்ஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி போட்டா இது மாதிரி பிரச்சனை இருக்கா, எவ்வளவு பேருக்கு கைகால் உடையறது தெரியாது. இந்த ஒரு பிரச்சனை கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.